சிவாயே நம அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் சிதாத்தையம்மா, குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு, இந்த பதிவு வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பக்தர்கள் வந்து தொடர்ந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அம்மா, இந்த பதிவு நீங்கள் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு இது ரொம்ப குழப்பமாக இருக்குது. இப்போ பெண்கள் வந்து தீட்டாகிறாங்க, அந்த மாதம் 5 நாள் தீட்டாகிறாங்க, அது தீட்டுன்னு சொல்கிறோம். அதே போல் வந்து ஆண்களுக்கும் அந்த தீட்டுன்னு இருக்காமா? இது வந்து தேவதர் காலத்துலேருந்தே பூலோகத்தில் மனித சிருஷ்டியான போதே இந்த ஆச்சாரம், சம்பிரதாயங்கள், இது எல்லாமே தேவதர் காலத்துலேருந்தே இது இருக்குது. அப்போ அந்த 5 நாள் பெண்களுக்கு தீட்டு அப்படின்னு சொல்கிறோம், கன்னி தீட்டு இருக்குது. இப்போ பெண்கள் வந்து ருது ஆன உடனே அது ஒரு தீட்டுன்றோம். இப்போ யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அந்த 16 நாள் தீட்டுன்றோம். அந்த காரியம் முடிகிற மட்டும் தீட்டு இருக்குது, அதால் இங்கேயே போக மாட்டாங்க. இந்த தீட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு வீட்டில் ஒரு தீட்டு பட்டாலே அந்த வீட்டில் வந்து தீட்டு அண்டுனாலே பிரச்சனைகள் உருவாகும், கஷ்டங்கள் ஆரம்பிக்கும். அது யாருக்குமே தெரியாது. பொதுவாக ஆண்களுக்கு எப்படி அந்த தீட்டு அண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கணவர் மனைவி சேரும் போது அது தீட்டு தான், ஆனால் அது இயற்கை. கணவர் மனைவி சேரும் போது அவங்க மறுநாள் அந்த ஸ்தானம் செய்யும் போது கொஞ்சம் மஞ்சள் பிடி, பச்சை கற்பூரம், அருங்கப்பில் போட்டு ஸ்தானம் செஞ்சுட்டா அந்த தீட்டு கழியும். இப்போ இதே வந்து கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கும் போது அது தீட்டு இல்லை. ஆனால் ஒரு கணவர், ஒரு வீட்டில் ஒரு கணவர் இறந்துட்டாங்க, மனைவிக்கு பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களோ, திருமணம் ஆனவங்களோ, இதை போல் அவங்களிடம், நித்திய சுமங்கலி பெண்ணிடம் தொடர்பு வைத்தால் அந்த வேர்வை தண்ணி பட்டாலே அது தீட்டு தான். வேற ஒரு தொடர்பு இருந்து மனம் ஆன ஒரு பெண்ணாகட்டும் ஒரு ஆணாகட்டும் அவங்களிடம் சேர்ந்தாலே அது தீட்டு தான். அந்த காலத்தில் மன்னர்களுக்கெல்லாம் 2 திருமணம் 3 திருமணம் நடக்கும். ஆனால் அந்த 3 திருமணம் நடந்தாலும் 3 பேரையும் அவங்க கூடையே வைத்து கடைசி காலமுட்டம் வாழ வைப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் அப்படி இல்லை. திருமணமாகி 1 வருஷம் கழித்து அவங்க டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்ச உடனே மறு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த திருமணம் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, தீட்டு அண்டாது, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க வாழ்க்கை கொடுக்குறாங்க, அந்த வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. ஆனால் திருமணம் ஆகி இதை போல் வேற ஒரு பெண்ணிடமோ ஒரு ஆணிடமோ தொடர்பு வைத்து அவங்க சேர்ந்தாலே அது பெரிய தீட்டு, பாவத்துக்கு விமோக்ஷணமே இல்லை. மனைவி இருக்கும் போது இன்னொரு பெண்ணிடம் தொடர்பு கொள்வதே தவறு தான். இது ஆண்களுக்கு தீட்டு உடனே அண்டும். அதுவும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு பூஜாரியாக இருக்காங்க, ஒரு ஐயராக இருக்காங்க, அந்த ஒரு அவங்க ஒரு ஆன்மீகத்தில் இருக்கும் போது மனைவியோடு சேரும் போது அவங்க மறுநாள் அந்த மூலிகை ஸ்தானம் செய்துட்டு அந்த தீட்டை கழிச்சிட்டு தான் அவங்க வந்து கோவிலுக்கு போகிறாங்க. ஆனால் பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல பூஜை நடக்குது, அவங்க குறிப்பிட்ட தேதியில் போய் அவங்கள அழைப்பு கொடுக்குறாங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி. அந்த வர நேரத்தில் அவங்க தீட்டாயிட்டால் அந்த பூஜையில் கண்டிப்பாக அவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அந்த பூஜையினதே பூஜையினதே வந்து சர்வ தோஷங்களும் நிவர்த்தி ஆகுவதற்கு தான் அவங்க பூஜை செய்வாங்க, ஓமம் செய்வாங்க. முக்கியமாக ஒரு வீட்டில் ஓமம் செய்யும் போது யாரும் தீட்டாக கூடாது, அது கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கங்க. அப்படி அவங்க தீட்டு ஆயிட்டால் அது நீங்க தள்ளி போடணும். அந்த தேதி உங்களுக்கு தெரியும், முன்ன 2 நாள் பின்ன 2 நாள்,
சில பேருக்கு வந்து தாமதமாகும், சில பேருக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆகும், தேதி தள்ளி போகும். அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக 10 நாள் முன்னாடியே நீங்கள் ஒரு பூஜையை குறிப்பிட்டு தேதிகள் குறிப்பிடுங்க. இப்போ அந்த பூஜை நேரத்தில் உங்களுடைய பந்தங்கள் யாராவது தீட்டாயிட்டாலும் அந்த இல்லத்தில் அந்த ஹோமத்துக்கு ஒரு துளி அளவு கூட பலன் இருக்காது, கஷ்டங்கள் அதிகமாகும், ரொம்ப பிரச்சனையாகும் அந்த வீட்டில். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த தீட்டு பட்ட உடனே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு கோமியம் தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அவங்க வந்து வெளியே போயிடணும். அந்த ஓமெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஓமை எடுக்கிற மட்டும் அவங்க வரக்கூடாது. இல்லைன்னா அந்த பூஜையில் அவங்க கலந்துக்கவே வேண்டாம். வந்தோன்னு இது வந்து நாளை கூட அவங்க வந்து பார்க்கலாம். அந்த பூஜையை பார்க்க முடியலன்னா கூட அங்கே வந்து 2 நாள் 5 நாள் கழித்து கூட வந்து அவங்க இல்லத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் பூஜை செய்யும் போது பெண்கள் தீட்டாகக்கூடாது. மற்றவங்க 3வது நாள் தானே, பரவாயில்ல நீ வந்தே வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க 3வது நாள் தானே, 5வது நாள் தானே, பரவாயில்ல வாங்க பூஜையில் கலந்துக்கங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சுத்தமானாதான் நீங்கள் இறைவனுக்கு செய்யும் போது அது சமர்ப்பணமாகும். இப்போ ஒரு பூஜை வீட்டில் செய்கிறீங்க, ஒரு பண்டிகை அன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுறாங்கன்னா அது சிரமம் தான். வீட்டில் யாரையாவது செய்ய சொல்லுங்கள், பூஜை முடிகிற மட்டும் ஒரு ரூமில் இருக்கிறது நல்லது. பண்டிகை நேரத்தில் எல்லாரும் வருவாங்க போவாங்க, தீட்டானவங்க வந்தால் இல்லத்தில் யாருக்கும் தெரியாது, கஷ்டங்கள் ஆகும். இப்போ பொதுவாக ஆண்களுக்கு எப்படி தெரிய வரும்னா, உடம்பு எரிச்சல் வரும், உடம்பு எரிச்சல் வரும், வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் வரும். அப்போ அவங்களுக்கு அந்த தீட்டு பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லத்தில் ஏதோ ஒரு தீட்டு பட்டு இருக்குன்னு. சில பேருக்கு உடம்பெல்லாம் எரிச்சல் உண்டாகும், ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே தெரிய வரும். உடம்பு எல்லாமே அக்னி போல இருக்கும், வயிறு வந்து பெரட்டி எடுக்கும், என்னன்னு தெரில, இந்த மாதிரி ஆகுதுன்னா அது தீட்டு. எல்லாமே வந்து ஆதிகாலத்துலேருந்து தொடர்ந்து இருந்தது, அதெல்லாம் எதுவும் இல்லை, பரவாயில்லன்னு அந்த விட்டதுனால தான் பிரச்சனைகள். ஒவ்வொரு இல்லத்திலையும் பிரச்சனைகள் அதிகமாகும். ஒவ்வொரு இல்லத்தில் பூஜை அறைகள் பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா பூஜை செய்யாத மாதிரி ஆயிடும். ஏன் பார்த்தீங்கன்னா, கணவர் மனைவிக்குள்ள நிறைய சந்தேகங்கள், நிறைய பிரச்சனைகள் உருவாகும். மனைவி இருக்கும் போதே இன்னொருவர் தொடர்வு, கணவர் இருக்கும் போதே இன்னொரு தொடர்பு இருந்தால் இந்த மாதிரி தீட்டு அண்டும். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. திருமணமாகி கணவர் இல்லை, திருமணமாகி மனைவி இல்லை, பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் நான் இன்னொரு திருமணம் செஞ்சுக்க முடியாது, ஏதோ ஒரு பந்தம் என்னிடம் இப்போ இருக்கு, ஆனால் திருமணம் செஞ்சிக்க மாட்டாங்க அப்படி சொல்லி அந்த தொடர்பு ஏற்பட்டாலும் அந்த பெண்ணுக்கும் தீட்டு தான், அந்த ஆணுக்கும் தீட்டு தான். எப்போ ஒரு மாங்கல்யம் அப்படின்னு சொல்லி அந்த கழுத்தில் அந்த தாலி ஏறுதோ அதுதான் மகாசக்தி. அந்த சக்தி கணவர் மனைவி சேரும் போது தீட்டு அண்ட விடாமல் செய்யும். ரொம்ப முக்கியமாக இது எல்லாமே கவனிக்க வேண்டியது. தொடர்ந்து நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோமோ அவ்வளவோ நல்ல சக்தி நம்ம இல்லத்தில் நிரந்தரமாக இருக்கும். இந்த மாதிரி தீட்டு அண்டினால் பிரச்சனைகள் அதிகமாகும், கணவர் மனைவியை சேர விடாமல் செய்யும் வரும். கணவர் மனைவிக்குள்ள ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு தடையா இருக்கே அப்படின்னு சொல்லி
மனைவிக்கு சந்தேகம் வரும். அதுதான் அந்த மாங்கல்யத்துக்கு உண்டான சக்தியால் அந்த தாய்க்கு தெரிய வருது. சில பேருக்கு கணவருடைய மாற்றங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, என் கணவரிடம் ஏதோ ஒரு தடையாக இருக்கு, என்னிடம் சரியாக பேசுறது இல்லை, என்னிடம் வந்து சரியாக சேருறது இல்லை, இதிலிருந்து ஏதோ ஒரு சந்தேகம் சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச பிறகு அவங்களுடைய மனம் ரொம்பவே வேதனைப்படும். அப்போ அந்த தொடர்பு அவங்க வேற ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அந்த தீட்டண்டும் போது குடும்பத்தில் ஒரு நிம்மதி வாழ்க்கை வந்து இருக்காது. இதை பற்றி நிறைய பக்தர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இருந்தால் அந்த தீட்டு வந்து அண்டும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. கணவன் மனைவி சந்தோஷமாக இருங்க, கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கங்க. இல்லை என்னால் முடியாது, இந்த வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னாலும் நிரந்தரமாக நான் பிரிஞ்சிட்டோம், இனி நான் வந்து இன்னொருடைய வாழ்க்கை நான் பார்த்துன்னு போகணும் அப்படின்னும் போது அந்த தாலின்னு வந்து கழுத்தில் இருக்கணும். அந்த தாலின்னு இருந்தால் தான் அது சாங்கியம் சம்பிரதாயமாக நீங்கள் அவங்க கிட்ட சேர்ந்தாலும் அது தீட்ட அண்டாது. அதை போல் பார்த்துக்கங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், கணவர் மனைவி பிள்ளைங்களாம் சந்தோஷமாக இருக்கணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கங்க, சரியாயிடும். சிவாயே நம. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். சிவாயே நம. குருவின் துணை.